ஜல்லிக்கட்டு போராட்ட வன்முறை தொடர்பாக சென்னை மெரினா கடற்கரை பகுதிகளில் நீதிபதி ராஜேஸ்வரன் விசாரணை மேற்கொண்டார் ஜல்லிக்கட்டை ஆதரித்து ஜனவரி பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் மாணவர் போராட்டம் நடைபெற்றது சென்னையில் இருபத்தி மூன்றாம் தேதி போராட்ட முடிவுக்கு வந்தபோது வன்முறை ஏற்பட்டது இதுகுறித்து நீதி விசாரணை நடத்த பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் ராஜேஸ்வரனை தமிழக அரசு நியமித்தது அதன்படி நீதிபதி எஸ் ராஜேஸ்வரன் வியாழனன்று சென்னை மெரினா கடற்கரையில் விவேகானந்தர் இல்லம் அருகே போராட்டம் நடந்த இடத்தில் விசாரணை மேற்கொண்டார் பின்னர் வன்முறைகள் நிகழ்ந்த அவ்வை சண்முகம் சாலை பாரதி சாலை நடுக்குப்பம் ஐஸ்ஹவுஸ் திருவள்ளிக்கேணி உள்ளிட்ட இடங்களிலும் விசாரணை நடத்தினாா் மூன்று மாதங்களில் விசாரணை அறிக்கையை அரசிடம் தாக்கல் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது